ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொடர்பேட்டையில் இருந்து நல்லா ஓடையில் செல்லும் கழிவுநீர் முற்றிலுமாக தடுத்து மீண்டும் ஆலைகளுக்கே திருப்பி அனுப்பும் வகையில் சிப்காட் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக, சிப்காட் தொழிற்பேட்டை பொறுத்த வரைக்கும் பெருந்துறையில் 2700 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சிப்காட்டில் ஒரு 150க்கும் மேற்பட்ட ஆலைகள் இயங்கி வருகின்றன. பல ஆண்டுகளாக இந்த ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீரால் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை மீட்டெடுப்பதற்காக கிராம மக்கள் கடந்த 6 மாத காலமாக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். களப்பணி மேற்கொண்டு இரவு பகலாக கண்காணிப்பு பணியில் மேற்கொண்டு வருவதன் காரணமாக ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆலைகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இந்த நல்லா ஓடையில் செல்லக்கூடிய கழிவு நீரானது அடுத்தடுத்து பல குளங்களை நிரப்பி 477 ஏக்கர் பரப்பிலான பாலத்தொழுவு குளத்தையும் மாசுபடுத்தி வருகின்றது. அந்த ஓடையில் வரக்கூடிய கழிவு நீரை தான் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அதில் வரக்கூடிய கழிவு நீரை லாரிகள் மூலமாக எடுத்து ஆலைகளுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சிப்காட்டினுடைய எல்லை பகுதியில் இந்த ஓடையை முழுமையாக தடுத்து அதில் வரக்கூடிய இந்த கழிவு நீரை முழுமையாக ஆலைகளுக்கே மீண்டும் அனுப்பக்கூடிய நடவடிக்கையை சிப்காட் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த 6 மாத காலத்திற்கு பிறகாக சிப்காட்டில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த தண்ணீர் கழிவு நீரான நல்லா ஓடையில் செல்வது, சிப்காட்டை தாண்டி வெளியில் செல்வது முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்காலிக நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று விதிகளை மீறும் ஆலைகள் மீதும் தொடர்ச்சியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி கிராம மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குணசேகரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.